ஹலோ பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா என்னம்மா கண்ணு பாட்டு எப்படி இருக்குது டேய் பப்ளி மாஸ் உனக்கு என்ன மனசுல பெரிய ஜேம்ஸ் பாண்ட்னு நினைப்பேன் நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் போலீஸ் கிட்ட போக கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா முந்திரி கொட்ட மாதிரி போற டேய் சீடியில புக்க தெரியற மாதிரி வச்சது நான் தான் சீடிய மாத்தி வச்சது நான் தான் கண்ணு இந்த மந்திரிமாருக்கு தான் ஆளுக்கு ஒரு துறையா பிரிச்சுக்குவாங்க ஒருத்தர் மருத்துவ துறை ஒருத்தர் காவல் துறை ஒருத்தர் கல்வி துறைன்னு அதே மாதிரி தான் சாமிகள் ஒருத்தன் படைப்பா ஒருத்தன் காப்பா ஒருத்தன் அழிப்பா ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு எல்லாமே யாம் தான் ஏய் உனக்கு என்ன வேணும் ஏன் இப்படிலாம் பண்ற லூசுமா நம்மளுக்கு நட்டு கழட்டுருச்சு ஆமா நீ என்ன சும்மா ஓட்டிக்கிட்டே இருக்க ஆ இது வரைக்கும் நீ பார்த்தது திவ்யாவோட யூ சர்டிபிகேட் படம் தான் ஏ சர்டிபிகேட் படத்தை இன்டர்நெட்ல கனெக்ஷன் கொடுத்து ஆல் ஓவர் தமிழ்நாடு செல்போன்ல விட்டு அடிச்சேன்னு வச்சுக்கியா ஓவர் நைட்ல உன் டப்பா டான்ஸ் ஆடிடு ஏய் உனக்கு எவ்வளவு பணம் வேணும் ஏன் உனக்கு வேண்டாமாக்கு யோ பணம் எல்லாருக்கும் தான் வேணும் கார்பரேஷன் கக்கூஸ்ல மூச்சா போறதா இருந்தாலும் கூட ஒரு ரூபா கொடுத்தா தான் கக்கூஸ்கார திறந்து விடுவாங்க அப்புறம் எதுக்காக திவ்யாவை கடத்தினே முடிவு பண்ணிட்டு கடத்துறதுக்கு நான் என்ன பெரிய தீவிரவாதியா கடைக்கு பின்னாடி உட்காந்து கட்டிங் அடிச்சுட்டு கவந்தடிச்சு படுக்கிற சாதாரண ஒரு இந்திய குடிமகன் அவசரப்பட்டு கடத்திட்டேன் இனிமே தான் யோசிச்சு முடிவு பண்ணும் ஏய் உங்ககிட்ட எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன் என்ன விட கிளாமரா இருக்கப்படான்ட்டு சாரி சார் ஒரு நிமிஷம் சார் ஆ வண்டியை ஓரம் கட்டியா ஓரம் கட்டியான்றல்ல வா இறங்கி வா இறங்கி வா அடடா இவன் எனக்கு தெரிஞ்சவனாச்சே என்னப்பா அது இருந்து காசியில போன செக் போஸ்ட்ல வாங்கிட்டானுங்க இங்க புதுசா ஒரு வசூல் ராஜா நிக்கிறான் பேசாம லாரி வித்துடலாமா தேவையில்ல சார் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க இந்த மேட்டர் நான் லெஃப்ட்ல டீல் பண்றேன் நீங்க ரைட்ல உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாருங்க ஒரு பெரிய லாரியா மாட்டிருக்கு வசூல் பண்ணிட்டு நான் வந்துடுறேன் ஓகே சார் என்ன மேட்டர் சார் யோ இன்சூரன்ஸ் ஆர்சிப் க்ரோட் டாக்ஸ் எல்லாம் தேடிடியா அதெல்லாம் எடுக்கற சார் ஏன் ஆம்புலன்ஸ் ஓரம் கட்டி வச்சிருக்கீங்க யோ ஐ அம் ஃப்ரம் போலீஸ் டிபார்ட்மென்ட் ஐ அம் ஆல்சோ ஃப்ரம் போலீஸ் டிபார்ட்மென்ட் ஐ அம் எஸ்ஐ ஏரிச்சாமி ஃப்ரம் பாண்டிச்சேரி சார் ஆமா சார் சென்னையில என்ன சார் பண்றீங்க இந்த கெட்டப்ல அது வேற ஒண்ணும் இல்ல அத பாத்தியா லாரி டிரைவர் சீட்ல உட்கார்ந்திருக்கிறது பாரு ஒரு கண்டெய்னர் ஆமா அத நான் ஒரு மாறு வேஷத்துல கேஸ் விஷயமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நீ என்ன போட்டு கொடுத்துறாத சும்மா என்ன அடிக்குற மாதிரி பாவலா பண்ணு மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன் சாரி சார் உங்களை என்னால அடிக்க முடியாது சும்மா அடியா சும்மா அடிக்க முடியாது ஒரு 100 ரூபாய் கொடுங்க சார் ஏய் நான் இன்ஸ்பெக்டர் ஏரிச்சாமிடா அப்ப நான் 200 ரூபாய் எடுங்க டேய் நம்ம ரெண்டு பேரும் டிபார்ட்மென்ட்ரா நான் கடமையான செய்ய விடுங்க 500 ரூபாய் எடுங்க ஆஹா பேச்சுக்கு பேச்சு ஏத்திட்டே இருக்கானே இந்த வச்சுக்க சும்மா அடிக்குற மாதிரி பவுலா பண்ணு ஓகேயா ரெடி சார் 100 அடுத்தவ கஷ்டப்படுறத பாக்கும்போது ஒரு தனி சந்தோஷம் வரத செய்து ஆடா பாவி அடிக்குற மாதிரி பவுலா பண்ண சொன்னா நிஜமாவே அடிச்சிட்ல இத பாறா சிங்கம் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆனா எலி ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு போவோம் அதான்டா உன் கதையும் இருறா சாமியில போட்ட 7.5 மறுபடியும் மறுபடியும் 7.5 போலீஸ் காரன சரி கட்டிட்டம்ல நீங்க வண்டி எடுங்க சார் என்னமோ லெஃப்ட்ல டீல் பண்ணுவேன் சொன்னா அதான அது அது பேசிக்கிட்டு இருக்கும்போதே லைட்டா டச் பண்ணிட்டா லைட்டாவா இனிமே அந்த போலீஸ் காரனுக்கு ஜோசியை பார்க்கணும்னா உன் கண்ணத்துல தான் பார்க்கணும் அவன் கைராக போற அங்க தான இருக்கு சும்மா இருங்க சார் அவன் உங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா அந்த டிரைவர் என்ன பெரிய லார்டு லபக் தாசா லாரியை விட்டு கீழே இறங்கி வந்து என்கிட்ட பேச மாட்டாரா சார் நான் சொன்னேன் இந்த பேச்செல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத அவர் ரேஞ்சுக்கு அவர் ஓ லெவலுக்கு எல்லாம் இறங்கி வர மாட்டாரு எதா இருந்தாலும் எங்கிட்ட டீல் பண்ணு சொன்னேன் சார் உடனே என்ன கோவப்பட்ட அடிச்சா சார் உங்களுக்காக நான் ஒரு டிரைவருக்கு நல்ல லாரி அமையலாம் ஆமா ஒரு நல்ல பொண்டாட்டி கூட அமையலாம் ஆனா ஒரு நல்ல கிளீனர் மட்டும் அமையவே மாட்டான் விடுறா 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 எனக்கு என்ன இது குழந்தை மாதிரி எமோஷன்ல இருக்கிறான் இந்த கேப்ல இங்க இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உருவிட்டோம்னா இவன் யாரு பேக்ரவுண்ட் என்னன்றதெல்லாம் கண்டுபிடிச்சலாம் இப்ப பாரு என் பெர்ஃபார்மன்ஸ் சார் இங்க பாருங்க ஆளாதீங்க இனிமே எந்த போலீஸ்காரன் வந்தாலும் நீங்க ஏற கூடாது எல்லா டாக்குமெண்ட்ஸ் ஏட்ட கொடுங்க நான் போய் டீல் பண்ணிக்கிறேன் ரஸ்கல் சார் பாஸ் சார் பாஸ் குடு ஆமா லைசென்ஸ் லைசென்ஸ் இந்த இன்னொரு லைசென்ஸ் இந்த இன்னொரு லைசென்ஸ் இந்த லைசென்ஸ் வெச்சுக்க ஒரு டிரைவருக்கு 4 லைசென்ஸ் எப்படி இப்படி இப்படி ஏதாச்சும் போலீஸ்காரங்க வந்தா குழப்பி படுறதுக்கா தான் நீயே பேந்த பேந்த முழிக்கிற இல்ல 4 இருக்குதேன்னு பாக்க நாங்க எதுவா இருந்தாலும் ஸ்டேட் கொண்டு வெச்சுக்கோ இந்த புடி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு சார் நான் அப்படி பொத்துனா போல படுத்துக்கேன் புளிய மரத்துக்கிட்ட ஏதாவது என்ன எழுப்பி விடுங்க ஜொர வர்ற மாதிரி இருக்கு படுத்து படுத்து புளிய மரத்துக்கிட்ட நான் என்ன இவனது கழுப்புனா ரா சரசுக்கு ரா சரசுக்கு ரா சரசுக்கு லாரிலே இருப்பேன் நினைச்சியா உன்னை ஃபாலோ பண்றதான்டா என் வேலையே இங்க டாய்லெட் போக கூடாது உள்ள போ டாய்லெட்டா இத பார்த்தாலே டாய்லெட் மாதிரி இருக்குது Thank you.
எக்ஸ்கியூஸ் மீ ஈசிஜிக்கு 5000 மெடிசன் 5000 ஸ்கேனுக்கு 5000 மொத்தம் 15000 கட்டிடுங்க நான் இப்போதான் நம்ம ஹாஸ்பிடலுக்குள்ளே வரேன் ஓ சாரி வர எல்லார்கிட்டயும் இந்த மாதிரி பேசி பழக்கம் ஆயிடுச்சு உங்களுக்கு என்ன வேணும் சீஃப் டாக்டர் கிட்ட அசோக் பில்லர் சைஸ்ல ஒருத்தர் நின்னு பேசிக்கிட்டு இருந்தானே அவனுக்கு என்ன வியாதி சாரி சார் பேஷண்டோட டீடைல்ஸ் பத்தி நாங்க வெளிய சொல்ல கூடாது அதெல்லாம் சீக்ரெட் அப்படியா ஐ அம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஏரிச்சாமி ஃப்ரம் பாண்டிச்சேரி அண்ட் ஐ அம் ஆன் டியூட்டி என்ன இது சைக்கிள் டோக்கன கொண்டு வந்து ஐடி கார்டு மாதிரி காட்ற புத்தின கேஸா இருக்கும் போல இருக்கு பேசாம டாக்டர் கிட்ட அனுப்பிடுவோம் சாரி சார் நீங்க உள்ள போய் டாக்டர் பாருங்க என்னதா இருந்தாலும் ஃபேஸ்ல அந்த ஃபோர்ஸ் தெரியுது இல்ல கேட்ச் இட் அலர்ட்டா இருக்கேன் செக் பண்ணு உட்கார் டாக்டர் போலீஸ்னு சொல்லி ஒரு மெண்டல் உள்ள வருது ஓகே ஓகே ஐ வில் மேனேஜ் ஹலோ டாக்டர் ஹவ் ஆர் யூ ஐ அம் ஃபைன் ஹவ் ஆர் யூ இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டரா எப்படி உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே தெரியுது கம் ஆன் சிட் டவுன் பேஷண்ட் சீட்ல எல்லாம் என்ன உட்கார் சொல்றீங்களா டாக்டர் அப்புறம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு அதான் நான் ஒரு கிளீனர் கெட்டப் போட்டுட்டு ஒரு ஷெட்ல இருக்கேன் டாக்டர் காட்டுங்க வாங்க ஷெட்ட காட்டுறேன் காட்டுங்க ஷெட் என்ன இங்கயா இருக்கு நாக்க நீட்டுங்க டாக்டர் நாட் சோ ஃபாஸ்ட் ஓகே ஓகே கண்டுபிடிச்சிட்டீங்களா அதான் டாக்டர் உங்ககிட்ட வந்தேன் என்னன்னா உங்க பக்கத்து ரூம் டாக்டர் கிட்ட 6x4 சைஸ்ல ஒருத்த வந்து பேசிட்டு போயிருக்கான் அவனுக்கு என்ன வியாதிங்கற ஃபுல் டீடைல்ஸ் ஐ கிட்ட கொடுத்துருங்க குடுக்குறேன் குடுக்குறேன் எல்லாம் செக் பண்ணிட்டு தானே கொடுக்க முடியும் முதல்ல அந்த டேபிள்ல குப்புறப்படுங்க குப்புறவா ஆர் யூ ஆல்ரெடி டாக்டர் எஸ் ஐ அம் ஃபைன் ஓகே நான் குப்புறப்படுத்தாதான் உங்க வாயில இருந்து சில சீக்ரெட்ஸ் அப்புறப்படுத்த முடியும்னா திஸ் ஆபீஸ் இஸ் ரெடி ஓகே பட் குப்புற படுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பப்பிஷேமா இருக்கும் அதனால சைடு வாங்கி படுக்கலாமா ஓ எஸ் தாராளமா அப்படிக்காவா அப்படிக்காவா அப்படிக்கா அப்படிக்காவா சீக்கிரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு அவார்டுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் நீ எனக்கு அவார்டு அந்த ஏரியால என்ன பண்றீங்க டாக்டர் ஒண்ணு இல்ல ஸ்லைட்டா எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும் எறும்பு கடிச்ச மாதிரியா யானை உதச்ச மாதிரி இருக்கு சரி உனக்கு சாக்லேட் பிடிக்குமா ஐஸ்கிரீம் பிடிக்குமா எனக்கு குவார்ட்டர் தான் பிடிக்கும் டாக்டர் பே சீரியஸ் உனக்கு பிடிச்ச கலர் என்ன பச்சை பச்சை சரி வாயில எச்சிய கூட்டிக்கிட்டு கண்ணை இருக்க முடிக்கிட்டு அந்த பச்சையை நினைச்சுக்கோ யூ ஆர் ஃபன்னி ஃபெலோ டாக்டர் ஐ அம் ரெடி ஓகே எஸ் ஜே சூர்யா நடிச்ச படத்தோட பேர் சொல்லு சொல்ல மாட்டேன் டாக்டர் ஐ அம் எ போலீஸ் ஆபீசர் யூ ஹேவ் டு கோஆப்பரேட் வித் மீ ஏதாவது எடக்கு பண்ணீங்கனா உங்களை பிடிச்சு ஜெயில போடுறேன் சரி அந்த படத்து பேரோட முதல் பாதியை நான் சொல்றேன் இன்னொரு பாதியை நீ சொல்லு என்னது அட பாவி பகல லாரி ஓட்டும் போதெல்லாம் தூங்கிடுறான் நைட்டு தூங்கும் போது ஏண்டா லாரி ஓட்டுறேன் இரு ஒன்று ஆஃப் பண்றேன் டார்ச்சு நினைச்சிட்டேன் இங்க இருக்குதா டார்ச்சு விஜயகாந்த் படத்து கிளைமாக்ஸ் மாதிரி இவ்வளவு டார்ச்ச அடிக்கிறீங்க நீங்க வந்த அது நான் வந்து பாத்ரூம் போலான்னு வந்தேன் வழி மாறி வந்துட்டேன் அப்படியா நீங்க படுத்துக்கங்க சரி சரி டேய் எல்லாம் படுங்கடா படுங்கடா வழி தரவா நீங்களும் படுங்க சார் பாதி ராத்திரியில இருந்துச்சு நான் தூக்கம் வராது தூங்கிச்சிட்டு போ உன்னை நான் தூங்க வைக்கிறேன்டா செல்ல கிளிகளாம் ஷெட்டினிலே செவ்வந்தி பூக்கள் எல்லாம் பீனிலே என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை ஏன் தூங்கவில்லை என் பொன்மணி டேய் என்னடா நீ ஒண்ணு வச்சிருக்கிற சண்டேனா ரெண்டு அது நீங்க தானாடா குடி 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 மனோ அந்த மாணிக்கம் பயங்கர டேஞ்சரான ஆள்ரா என்னடா சொல்ற ஆமாடா இப்பதான் அந்த ஆளோட மெடிக்கல் ரிப்போர்ட் என் கை கிடைச்சது அவன் ஒரு சைக்கோ பேஷண்ட்ரா மன நோயாளி பொண்ணுங்களை அணு அணுவா சித்திரவதை பண்ணி ரசிக்கிற சேடிஸ்ட்ரா அவங்கிட்ட இருந்து திவ்யாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்